திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் பெற்ற வெற்றி போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என தேனியில் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கட்சி நிர்வாகிகளான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமராஜ் மற்றும் கூடலூர் நகர கழக செயலாளர் அருண்குமார் ஆகியோர் இல்ல திருமண விழாவிற்கு அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ளார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்முறையாக தேனி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதால் அதிமுக அமைப்புச் செயலாளர் எஸ்டிகே ஜக்கையன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தேனி வடப்புதுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட புறவழிச்சாலை பிரிவில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் கேரள செண்டை மேளங்கள், கரகாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தமிழ் பாரம்பரிய கலைகளான மேளதாளங்கள் முழங்க சுமார் 200-க்கும் மேற்பட்ட பெண்கள் பூரணகும்ப மரியாதை அளித்து சுமார் 5000-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு அளிக்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கம்பம் வரை ஊர்வலமாக அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தயார் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், முன்பு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அமோக வெற்றி பெறும் ஒரு கட்சி என்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டும். ஆனால் தேர்தலில் விட்டுக் கொடுப்போம் என ஓபிஎஸ் கூறுவது விந்தையாக உள்ளது. அதிமுக இரு அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தை என்பது பொய்யான தகவல். எங்களோடு ஓபிஎஸ்ஐ ஒப்பிடுவதையே அவமானமாக கருதுகிறோம். ஓபிஎஸ் சுண்டலி, இபிஎஸ் ஒரு யானை, யானையுடன் சுண்டலியை ஒப்பிடுவது எப்படி சரியாகும் என திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார்.